இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா முன்னிலை பெற்றிருப்பதாக தற்போதைய அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா முன்னிலை வகிப்பதாக தற்போதைய நிலவரம் தெரிவிக்கிறது. அதன்படி அனுரகுமார திசநாயக்கா 51.46 விழுக்காடு வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அதிபர் தேர்தலில் திசநாயக்கா முன்னிலை பெற்றுள்ளதாக தற்போதைய அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் 51.46% வாக்குகள் பெற்று முன்னிலை வகிப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அதிபர் சஜித் 21.77%, ரணில் விக்ரமசிங்கே 19.32% வாக்குகளும் பெற்று பின்னடைவு பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் சஜித் மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் பின்னடைவு பெற்றுள்ளதாகவும் திசாநாயக்கா முன்னிலை பெற்றுள்ளதாகவும் தற்போதைய அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் இலங்கையில் இருந்து பியாஸ் இணைக்கிறார். பியாஸ் வணக்கம், இந்த தேர்தல் குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இலங்கையில் 9வது ஜனாதிபதி தேர்தல் தெரிவு செய்யும் தேர்தல்கள் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது 80% முடிவடைந்துள்ளது. இந்த முடிவில் அனைத்து மாவட்டங்களிலும் அனுரகுமார திசாநாயக்க முதலிடத்தில் இருக்கிறார். மற்றும் சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்கே 2 பேரும் பின்தங்கியுள்ளார்கள். நேற்று இரவு 10 மணிக்கு இந்த தேர்தலை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் நடக்கும் என்பதற்காக முன்கூட்டியே ஊரடங்கு சட்டம் போடப்பட்டது. இன்று நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது கிடைத்த தகவலின்படி அனுரகுமார திசாநாயக்க 51% சஜித் பிரேமதாச 31%, ரணில் விக்ரமசிங்கே 21% பெற்றுள்ளார்கள். இதுவரை காலமும் நடைபெற்ற தேர்தல்களில் மிகவும் வித்தியாசமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் கருதப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், இது வந்து முன்னைய தேர்தல்கள் வந்து ஐக்கிய தேசிய கட்சியோ இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இது ரெண்டும் தவிர எந்த கட்சிகளும் வாரத்துக்கு எந்த வாய்ப்புகளும் இருக்கவில்லை. இப்ப தற்பொழுது இந்த ஜேவிபின்னு சொல்லுவாங்க, இந்த கட்சிக்கு வந்து இந்த முறை மக்கள் பெரும் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த தேர்தலில் அனுரகுமார் அவர்கள் வெற்றி பெற்றால் நாளை 4 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தில் அவர் புதிய ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ள பதவியேற்கவும் உள்ளார். இலங்கை அதிபர் தேர்தல் குறித்தான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி பயாஸ்.